ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கூட்டம். தமிழ் சினிமாவில் மூன்று துறைகளில் உச்ச நட்சத்திரங்களாக இருப்பவர்கள் தான் இயக்குனர் சங்கர், நடிகர் விக்ரம் மற்றும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். இவர்கள் கூட்டணியில் கடந்த 2015 வெளியான திரைப்படம் தான் ஐ. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனையும் செய்தது. மேலும் ரசிகர்கள் அனைவரும் மீண்டும் இந்த கூட்டணி எப்போது அமையும் ரொம்பவே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நாம் அனைவரும் அசந்து போகும் வகையில் ஒரு புகைப்படம் சோசியல் மீடியாவில் லீக் ஆகியிருக்கு. ஆமாங்க, சங்கர் சாருடைய மகன் ஆர்ஜித் சங்கர், விக்ரம் சார் மகன் துருவ், விக்ரம் ரகுமான் சாருடைய மகன், இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இவர்களுடைய அப்பாக்கள் கூட்டணியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த கூட்டணியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹெச் வினோத் சாருடைய டைரக்ஷன்ல தல அஜித் நடிக்கும் வலிமை திரைப்படம் போனி கபூர் சார் தயாரிச்சிட்டு வராரு. சோ இந்த படத்திற்கான ஒரு அப்டேட் கூட வெளியாகாமல் தல ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான் வலிமை திரைப்பட பாடல்கள் குறித்து அப்டேட்டுகள் அண்மையில சொல்லிட்டு வந்தாரு. இந்த நிலையில வலிமை டீமின் அதிகாரப்பூர்வ அப்டேட் எப்போது வரும் என்கின்ற அப்டேட் குறித்த தகவல் அண்மையில லீக் ஆச்சு. அதாவது வலிமை படத்துடைய மோஷன் போஸ்டர் அடுத்த வருட புத்தாண்டு வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. 2011 அஜித் சாருடைய வலிமை படத்தை கொண்டாடும் விதமாக படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும், நியூ இயர் முதல் வலிமை படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வரிசையாக தெரிவிக்க போவதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த தகவல் வெளியானதுலேருந்தே தலரசிகளுக்கு வேற லெவல்ல கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பலவிதமான வலிமை பற்றிய ஹேஷ்டாக்கள் உலக அளவிலும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ அதிகமாக நம்ம முன்பு பார்க்கப்பட்ட புகைப்படமும் இந்த வலிமை படத்துடைய அப்டேட் தான் உலக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.